பஞ்சபூத நாடிகள் இருக்கும் இடம், பெருவிரல் பூதநாடி, ஆள் தூண்டி விரல் வாதநாடி, நடுவிரல் பித்தநாடி, பௌத்திர விரல் ஸ்லேத்மநாடி, சிறுவிரல் பூதநாடி, குருநாடி, ஐந்தும் சேர்ந்து நிற்கும். பஞ்சபூதத்துக்கு நாடி இருக்கு. அந்த நாடி எந்தெந்த விரலை கொண்டு பார்க்கணும், அஞ்சு விரலை கொண்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. அது விரிவாக்கமாக என்ன நிறைய சொல்லிகிட்டு வரும். அது உங்களுக்கு இப்போ இன்ட்ரோடக்ஷனில் அது அவசியம் இல்லை. முதல்ல என்னங்கிறத உங்களுக்கு பிடி போட்டுட்டுங்கிறது தான் இதை கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு லேசாக அவங்கள பிடி போட்டுட்டு அப்படின்னா அடுத்தாக்கில் உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்லையே பிடி போடலை அப்படின்னா என்னமோ போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகியிருப்பாது. அதுக்கு தான் அடுத்த சொல்லுங்கள். குருநாடி இருக்கும் இடம், குருநாடி எப்போதும் பித்தத்தின் முன்னே நிற்கும். பித்தத்தின் முன்னே நிற்கும், அதான் முக்கியம். வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்ம நாடின்னு முதல்ல சொன்னோம். இந்த வாதம் பித்தத்துக்கு முன்னகுட்டி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு மைனூட்டா பார்க்கணும்னு பார்த்துக்கங்க. அடுத்து அது திசை நாடி பத்திற்கு திறமாய் நிற்கும். உடற் குயிரான் நின்ற குருநாடி வாத பித்தத்திற்கு நடுவில் இருப்பதை பார்க்கில் அது மூவிரலும் தாண்டி மூலம் முதல் உருவி பாய்ந்து விசை நரம்போட சேர்ந்து சந்திர மண்டலம் போய் சார்ந்து பின்பு பம்பரம் போல் கிருகிரு என்று வாதப்பித்த மையம் என்ற நாடி முதலாடி ஓடி மண்டலங்கள் மூன்றும் சுத்தி கத்திரிக்கோள் மாறனன் கூட்டி சேர்ந்து வாதப்பித்த நடுவிலிருந்து வாதத்தில் ஆமை போலும் அட்டை போலும் நடக்கும். ஸ்லேத்மத்தில் பாம்பு போலும் தவளை போலும் இயல்பாய் நாடி நடக்கும். இப்ப மூணு மண்டலம் சொல்றாங்க. அது மூணு மண்டலம் எப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அக்னி மண்டலம், அதுக்கு முந்தில மார்புல இருந்து இந்த நெத்தி பொட்டு வரைக்கும் சூரிய மண்டலம்னு சொல்லுவாங்க. இது கீழே அக்னி மண்டலம், இது சூரிய மண்டலம், இதுக்கு மேலே போயிட்டால் சந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல தான் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கணக்குகள் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த தொண்ணிதார் தத்துவங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அக்னி மண்டலம் என்ன செய்யும், சூரிய மண்டலம் ஆதித்த மண்டலம்னா சூரிய மண்டலம் ஆதித்த மண்டலம்னு சொல்லுவாங்க, அது என்ன செய்யும், சந்திர மண்டலத்தில் என்னென்ன வேலைகள் நடக்குது, இங்கே என்னென்ன நோய்கள் வந்து நம்மளை தாக்கும், எப்படி நாடிகள் ஓடும், எப்படி வந்து நம்ம வந்து அந்த நாடியை வந்து ஓடாமல் இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து அவங்க சொல்கிறது புரிய வைக்கணும், புரியணுங்கிறக்காண்டி சந்திர மண்டலங்கிறது வந்து இதுக்கு மேலே உள்ள பாகம். அதனால் அந்த விஷயங்களை தான் அவங்க சொல்லிட்டு வராங்க.